போட்டிகளில் வெற்றி பெற முடியாத காரணத்தினால் மனவேதனைகள் இருந்த போதிலும் வீரர்களின் மனநிலையை பாதிப்படைய செய்யும் வகையில் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்சே கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று புதன்கிழமை இலங்கை இந்திய விமானப்படையினரால் வான்படை சாகசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வானை அதிர வைத்தனர். மாவத்தகமை பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வாகன விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர். பெரும்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் தொழில் ஆணையாளர் நாயகத்தினால் வெளியிடப்படும் என தொழில் அமைச்சர் நிமஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஹஜ் யாத்திரை வருபவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி சான்று கட்டாயம் என சவுதி அரசு தெரிவித்துள்ளது.